ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ் தான். உங்கள் ஹரிஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 2 எபிசோட் 35 சில்ட்ரன். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரககோவா வில்லேஜை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட்லேயே ஹாஞ்சி இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அசைய முடியாத டைட்டன் இருக்குது, அதை நான் எப்படியாவது ரிசர்ச் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொபிலிட்டி அவனுக்கு அடிபட்டுருக்குது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவனே பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில் ஏறி இன்னொரு சோல்ஜர் கூட வந்திருக்கிறான். ஆனால் இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்குது. எந்த ஒரு டைட்டன் நீங்கள் வந்தாலுமே ஒரு மனுஷங்களையாவது கொண்டுட்டு தான் போவோம். ஆனால் இந்த இடத்துல பில்டிங்ஸ் தான் இடிஞ்சிருக்கே தவிர எந்த ஒரு உயிர் சேதமும் ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல அந்த அசைங்க முடியாத டைட்டன் அப்படியே படுத்துருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னா, நம்ம கோனி ஸ்பிரிங்கரோட குடும்பத்தோட ஃபோட்டோ தான் இருக்குது. இது பார்க்குறக்கு இவங்கள மாதிரியே தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா லைட்டாக அசையுது. இங்கே பாரு, இந்த டைட்டனால் அசைய முடியுது அப்படின்ட்டு இருக்கும்போதே அது மறுபடியும் படுத்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை தலையில் வச்சு பார்க்கும்போது தெரியுது இவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை வெளிப்படுற மாதிரி இருக்குது. என்ன கொடுமுடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ரெய்னர் அப்புறம் நம்ம எமீர் பேசிக்கிறத கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ ஏன் கூட வந்துரு, நீ ஏன் கூட வந்தீங்கன்னா கிறிஸ்டாவை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு நம்ம ரெய்னர் பேசி மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம இறணுமே, சரி இவங்களை கொண்டுட்டால் எதுவும் பார்த்தாதுன்னு சொன்னில்ல, நம்ம எனிமி உண்மையான எனிமி யார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளே பார்த்தா அங்கே இருக்கிற சர்வே காப்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. டேய் என்னடா பண்ண போகிறோம், நம்ம தயவு செஞ்சுக்கிறது கிளம்பி போயிடல வந்துரு. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ நான் யாரை நம்பிட்டு இருக்கிறேன்னு தெரியுமில, நம்மளோட மார்சல முழுங்கினவை அவளை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் சொல்லும்போது, ஆமாம் அவள் மார்சல முழுங்கினால தான் அவளை முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இப்போ அவனோட டைட்டன் ஃபார்ம் அவகிட்டே இருக்குது, அந்த ஃபார்மில் தான் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட மார்சல் அங்கே இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி, நம்மளோட மிஷனு அவனோட மிஷனாக சேர்த்து நம்மளுமே சேர்ந்து முடிச்சிருவோம். அண்ட் அவனோட மிஷனையுமே சேர்த்து முடிக்க வேண்டிய வேலை இங்கே ஹெமீருக்கு இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ரெய்னர் பெட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிகிட்டு இருப்பானாங்கன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இறன்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம இங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனியையும் கிறிஸ்டாவையும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, நம்ம நம்மளோட மிஷனை முடிச்சதுக்கப்புறம் ஆனி திரும்ப காப்பாற்றிங்க வந்துடுவோம். அப்போ நீ வந்ததுக்கப்புறம் நீ ஆனியோட உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லிடுற அப்படின்னு ரெய்னர் சொல்லிட்டு இருக்கிறான். என்னடா எனக்கு ஆனி மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு பெட்ரோட் பதறும்போது, நீ ஒன்றும் பெரிய சீன் வேலை போட்டுட்ருக்காத, நீ ஆனி பண்ணி சுற்றுறது எனக்கே நல்லா தெரியும், நானே நாலு தடவை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு ரெய்னர் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம இறன் கிட்ட போய், இறன் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடுறாத, ஏன்னா இப்போ நம்மளோட பிளான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியும், பட் இருந்தாலுமே நீ எந்த ஒரு அதிக பிரச்சனையும் தரமும் பண்ணிடுறாத இறன் அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிற ரெய்னர், என் கையை பாரு எந்த அளவுக்கு சேதமாயிருக்குது, என்னால் ஏதாவது பண்ண முடியுமா, என்னால் இதை தவிர எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு குத்து விடுறா பாருங்க அவனோட கையே இல்லாமல். பட் இருந்தாலுமே அவன் போட்டு அடி அடி அடிக்கிறான். ஆனால் ரெய்னர் சும்மா விடுவானா, நல்லா கழுத்தை போட்டு இறுக்கிக்கிறான். டே என்னை விடுடா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறன் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் பெட்ரோல் வந்துட்டு, நீ யாரை சாப்பிட்டனு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவன் எமீர் கிட்ட கேட்டுட்ருக்கிறான். எனக்கு அது ஞாபகம் இல்லை, மேபி அது ரொம்ப வருஷம் நடந்ததுனால எனக்கு அது ஞாபகம் இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எமீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இன்னும் எத்தனை வருஷமே இங்கே டைட்டனாக உருமாறிக்கிட்டு இருக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பெட்ரோல் கேட்கும்போது, குறைஞ்சது நான் எப்படி ஒரு 60 வருஷமே இங்கே டைட்டனாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எமீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் நம்ம இறனமே பார்த்தீங்கன்னா டைட்டனாக மாறணுமே அப்படின்னு கையை கடி கடினு கடிச்சு அவனுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டயர்ட் ஆகிட்டான். அண்ட் நான் கடந்த 60 வருஷமாக டைட்டனாக ஃபார்மில் மாறிட்டு இருந்ததுனால கடந்த 5 வருஷமாக தான் நான் ஒரு மனுஷியாக மாறினேன், அதனால தான் எனக்கு இப்போ யாரை சாப்பிட்டேன் எனக்கு முழுமையாக தெரியவே இல்லை. ஸோ நீ என்ன ரொம்பவே கோபமாக இருப்பில்ல அப்படின்னு நம்ம எமீர் சொல்லும்போது, இல்லை நான் வேலை கோபமில்லை, ஏன்னா அது உன்னோட சுச்சுவேஷன் இல்லையா, எங்களோட சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் அப்படின்னு பெட்ரோல் பேசிகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சர்வே கப்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி ரொம்பவே வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டைட்டன்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா டைட்டன்ஸ் இருக்குது. அப்படின்னா சரி நமக்கு முன்னாடி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு க்ரீன் கலர் கன்னை ஃபயர் பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஃபிளர் தான் இருக்குது. அப்படின்னா அங்கே சுற்றி வளர்க்குற எல்லா சர்வே கப்ஸுமே அங்கே டைட்டன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களை சுற்றியுமே டைட்டன் சரௌண்டிங் ஆயிடுச்சு. அப்படின்னு சரி எல்லாருமே காம்பாக்ட்டுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்வின் கத்திட்டு இருக்கிறாப்பில் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 3D மேனேஜர் வச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எமீரு பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டுருக்காங்க. இப்போ சர்வே காப்ஸ் குதிரையில் வரங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா கிறிஸ்டாவை அதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எமீர் கத்திக்கிட்டு இருக்கிறோம். உன்னால் எப்படி அவளை கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு ரெய்னர் கத்திக்கிட்டு இருக்கும்போது, அவர் இறக்க குணம் படைச்ச ஒரு பைத்தி கறிடா, அவள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவள் இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு நம்ம போய் எப்படியாவது கிறிஸ்டாவை காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமீர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். பைத்தி கத்தனமாக பேசிகிட்டு இருக்காது எமீர், இந்த மாதிரி 3D மேனுக்கெல்லாம் ரெண்டு பேர் பயணம் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம், நம்ம அவளை காப்பாற்ற முடியாது, நம்ம வேணால் நம்மளோட ஹோம் டவுனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம கண்டிப்பாக அவளை போய் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிஜமாலுமே அடுத்த தடவை நான் போயிட்டு வரும்போது இங்கே உயிரோட இருப்படான்னு கூட தெரியாது, அதனால தான் இப்போ சொல்கிறேன் நம்ம போய் கிறிஸ்டாவை காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
ஆனால் அதெல்லாம் நடக்காத காரியம், நம்ம போயிட்டு இன்னொரு தடவை வருவோம்ல, கண்டிப்பாக நான் பார்ப்ப வேணாம், அவளை காப்பாற்றலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எமீருக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஏன்னா அவளோட கிறிஸ்டாவை இதை கடைசி தடவையாக பார்க்க முடியுமோ அப்படின்னு அவள் பயந்துகிட்டு இருக்கிறா. எமீர், நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், நம்ம அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக நம்ம கிறிஸ்டாவை காப்பாற்றிட்டு தான் போகிறோம், நீ ஒன்றுமே கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு ரெய்னர் இந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்குதுல்ல, என்னால் எதுவுமே ஒழுங்காக பண்ணவே முடியல, ஸோ இந்த தடவையுமே என்னால் உண்மையாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எமீர் பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறா. தயவு செஞ்சு நான் என்னை நம்பிடு, ஏன்னா நீ கன்ஃபார்மாக அடுத்த தடவை நம்ம போய் எமீரை காப்பாற்றலாம், இது அவளோட ஃப்யூச்சருக்காக அப்படின்னு இங்கே ரெய்னர் பேசிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு மேலேயே என்னால் உண்மையாக சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா நான் மறுபடியுமே இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்குது, ஏன்னா மனுஷரு கிறிஸ்டா, ஏன்னா இப்போ மறுபடியுமே எனக்கு இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மணியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எமீர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறா. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா எமீர் வந்து குட்டி பொண்ணாக இருப்பா, ஒரு நாலு அனாத குழந்தைங்க இருக்கும், அந்த அனாத குழந்தைங்களில் ஒரு குழந்தை தான் இப்போ எமீர். ஸோ இந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு பெரிய மனுஷங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஸோ இந்த பொம்பளை பிள்ளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த எமீரை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இனிமேல் எங்களோட தான் வாழ போகிற, நீ இனிமேல் வித்தியாசமான வாழ்க்கை முறையெல்லாம் நீ வாழ போகிற பாரு, ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஸோ நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ராஜாவுக்கு சக்ஸஸாக, அதாவது அடுத்த வாரிசாக இப்போ இந்த பொண்ணு எமீர் தான் இருக்கிறாங்க. ஸோ லேடி எமீர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எமீர் வந்து ஒரு கடவுள் மாதிரி வழிபடுறாங்க, அதையே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இவ தினமும் ஒரு ஈரமான சாப்பாடு இல்லைனா காஞ்சி பண்ண சாப்பாடு சாப்பிட தேவையில்லை, எப்போவுமே சூடான சாப்பாடு, படுக்கிறதுக்கு மெத்தை எல்லாமே கொடுக்குறாங்க. இவளுக்கு இதெல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒரு சோல்ஜர்ஸ் மூலமாக அட்டாக் பண்ண செய்யப்படுறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு தான் நம்ம கிங்கோட சக்ஸஸராமா அப்படின்னு இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம எமீருக்கு ஆச்சரியமாக இருக்குது, யாரா இவங்களா அப்படின்ட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே வேணாம் அதை மட்டும் சொல்லிடுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இன்னொரு பக்கம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் கிங்கோட சக்ஸஸர், என்னோட பேர் தான் லேடி இமீர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் மறுபடியும் என்னை நானே போய் சொல்லிக்கிட்டேன், என்னோடய உண்மையான விஷயத்தை நான் சொல்லாமல் நான் அன்றைக்கி போய் சொன்ன மற்றவங்களுக்காக அந்த ஒரு பொய்யை இவங்களுக்கு நிறைய விஷயங்களை பிரச்சனையை கொண்டு வரணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருக்கிறாங்க. என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த மாதிரி மாறுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை எட்டி உதைக்கிறாங்க. பாருங்கள், அவளுமே கீழே விழுந்து மஞ்சள் கலரில் ஏதோ பார்த்திங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எமீருமே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சீன் கட் பண்ணால் தொடர்ந்து ஒரு 60 வருஷமாக நான் என் மக்களுக்காக செஞ்ச துரோகத்தையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உண்மையை சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாருமே ரொம்ப உயிரோடு இருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு நான் என்னையே தான் தண்டனை கொடுத்துக்கணும், ஏன்னா மற்றவங்களுக்காக நம்பி நான் என்னோட உரிமையை நான் விட்டு கொடுத்தனில்ல, அந்த ஒரு நிலைமை தான் இப்போ இந்த மாதிரி ஒரு டைட்டனெலாம் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே அவள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருப்பார்ல. ஸோ அது அந்த இடத்துல டைட்டன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரெய்னரு ஆனி அந்த இடத்துலமே ஒரு டென்ட் போட்டு தங்கிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மார்சல் அப்படிங்கிற ஒருத்தனை பார்த்திங்கன்னா அந்த டைட்டன் வந்து பிடிச்சிரும். ஸோ ஆக்சுவலி இந்த டைட்டன் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இமீர். ஸோ அவனை முழுங்கினதுக்கப்புறம் நம்ம இமீர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே மனுஷன் மாறிடுவா. அவனை நான் முழுங்கினதுக்கப்புறம் எப்போ என்னோடய கண்ணு முழிச்சுதோ அப்போவே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது, அந்த ஒரு ஃப்ரீடமை நான் எங்கேயுமே கண்டதே இல்லை, என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான உருவத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு தோற்றம் தோணுச்சு. இனிமேல் நான் யாருக்காகவும் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பித்தேன், மற்றவங்களுக்காக எதுவுமே நான் வாழ ஆரம்பிக்கலை, எனக்காக நான் உண்மையாக இருந்தேன், என்னோடய பேரில் வாழ ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேசல்குள்ளே வந்திருப்பாள். அந்த கேசலில் ரெண்டு பூசாரிங்க பேசுகிறத கேட்டுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரை வந்து மாற்றி வச்சதால் கரெக்டாக போச்சு. ஸோ அந்த பொண்ணோட பேர் கிறிஸ்டல் லென்ஸு, அவள் பிறந்திருக்கவே கூடாதாக இருக்குது, பிறந்து நம்மளை வேறு இப்படி பிரித்து வாங்கிட்டு வச்சுட்டுருக்கா அப்படின்னு அந்த பூசாரிங்க பேசுகிறத கேட்டுகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கத்தில் நம்ம இறனும் ஜீனு சண்டை போட்டு இருக்கும்போது கிறிஸ்டா மட்டும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சாசை கொடுத்துட்ருப்பா, என்ன நிஜமாலுமே நீ நல்ல பொண்ணுமா நடந்துட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீன் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஐயோ பசியோட்றப்பா அதனால கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு பேசியிருப்பா. இந்த பொண்ணுமே என்ன மாதிரி தான், ஏன்னா உண்மையான ஒரு விஷயத்தை அவளே மறந்துட்டு அண்ட் மற்றவங்களுக்காக இவ அவளோட பேரை வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறா, இவ ரெண்டாவது வாரம் ஒரு வாழ்க்கை வந்துட்டுருக்கிறா இவளுக்கே பிடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீர் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி நம்ம அடுத்த தடவை இங்கே வரும்போது நம்ம கன்ஃபார்மாக அவளை காப்பாற்றிடல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெய்னர் பேசியிருப்பான்ல, ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மூணு பேர் போகிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கன்ஃபார்மாக தப்பிக்கவே முடியாது, ஏன்னா என்னோடய டைட்டன் ஃபார்மில் வச்சு நம்ம ரொம்பவே வேகமாக போக முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படின்னா சரி அப்படின்னு பெர்டோட்டோட கண்ணை பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்சி நசுக்கிறா. இதுக்காக இமீர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, இப்படி கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நம்ம போய் டேரெக்டாக மரத்தில் மோதிருப்போம்ல அப்படின்னு பெர்டோல் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நான் சொல்கிறத முதல்ல நல்லா கேட்டுக்குங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எனக்காக தான் என்னோடய கைகள் தான் ஓங்கி இருக்குது, ஏன்னா நீங்கள் இந்த மரக்கன்றுகளுக்கு நடுவில் எப்போவுமே வேகமாக தாக முடியாது, ஆனால் என்னோடய டைட்டன் ஃபார்ம் இந்த மாதிரி சமயத்துக்கு தான் கரெக்டான சூட்டாக இருக்கும், அதனால தான் நீங்கள் எல்லாரும் என்ன நம்பியிருக்கிறல வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை, இப்போ நீங்கள் என்னை விட்டிங்கன்னா நான் போய் கிறிஸ்டியனை காப்பாற்றிட்டு வந்துடுவேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல எமீர் பேசிக்கிட்டு இருக்கிறா, நீ என்ன எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கொண்டு வச்சுக்குவேன், ஏன்னா இந்த தடவை நான் அவளை காப்பாற்றுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலனா அடுத்த தடவை நான் அவளை பாப்பேன்னு கூட எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் என்னோட டைட்டன் ஃபார்ம் ஆகும் மாதிரி நான் கிறிஸ்டாவை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிடலாம். இந்த பிளானுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களோட வரேன். இல்லைனா சர்வே காப்ஸ் அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் இறந்து தூக்கிட்டு போய் கொடுத்துருவேன், மரியாதையே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமீர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மின்னல் சத்தம் மாதிரி கேட்குது. அங்கே யாரோ டைட்டனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஆர்மி கத்திக்கிட்டு இருக்கும் போதே, அப்படின்னா சரி எல்லாருமே பிரிஞ்சு போங்க, டைட்டன்ஸ் கிட்ட இருந்து எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்வின் கத்துறாப்புல. ஆனால் அங்கே இருக்கிற இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் கிட்ட நல்லா வாசமாக மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா காம்பாக்ட்டுக்கு ரெடியாகவே இல்லை. ஏன்னா நம்மளோட மெயின் மிஷனை இறன காப்பாற்ற வேண்டியது தான். டைட்டன் கூட தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, அவங்களுக்கு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் போய் டைட்டன் கூட சண்டை போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹேனஸ் அவங்களோட குதிரையை விட்டுட்டு அங்கே இருக்கிற சில சோல்ஜர்ஸோட 3D மேனுவல் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைட்டன் வந்து அப்படியே மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. யாருமே இந்த டைட்டன் அட்டாக் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த டைட்டன் வந்து நம்ம எமீரோட ஒரு டைட்டன் ஃபார்ம் தான். ஸோ இவன் நம்மள ஒருத்தர் இவ்வளோ யாருமே அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு கோணி கத்திக்கிட்டே இருக்கிறா. ஹேய் எமீர், உனக்கு என்னாச்சு? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாங்க ரெய்னர், எரன், அப்புறம் பெர்டோல்ட், மூணு பேருமே எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோணி கத்திக்கிட்டே இருக்கும்போது இவ எதுவுமே பேசாமல் யாரையே தேடிக்கிட்டே இருக்கிறா. இவ எதுக்கு யாரையுமே எதுவும் பேசாமல் தேடிக்கிட்டே இருக்கிறா? மேபி இவளை யாராவது சரௌண்டிங் பண்ணி வச்சிருக்காங்களா, இவ யாரையாவது தேடிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மின் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம எமீர் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா, எமீர் இன்னும் உயிரோடு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா பாருங்க. அவன் மேலே அப்படியே பாஞ்சு நம்ம கிறிஸ்டாவை அப்படியே வாய்க்குள்ளேயே போட்டுக்கிட்டான். அங்கே இருக்கிற இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்த கிறிஸ்டாவே பார்த்தீங்கன்னா அவள் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு ரொம்பவே அதி வேகமாக போய்கிட்டு இருக்கிறா. இவன் ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிறா. நம்மளோட 3D மேனுவிகளில் அவள் பக்கத்தில் கூட நெருங்க முடியல, நம்ம அவளுக்கு தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவளோட டைட்டன் வாமம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது இந்த காட்டு பகுதிக்குள்ளே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ எமீர் வரதை கரெக்டாக ரெய்னருமே பார்த்துட்டு பாருங்க, காட்டுக்கு வெளியே பகுதியில் ஓடுறதுக்காக அவன் தயாராகிட்டான். அவனோட கையை வந்து கத்தியில் வந்து அறுத்ததுக்கப்புறம் அவன் ஒரு ஆர்மர் ரெடிட்டனாக சேஞ்ச் ஆகிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம இறந்து தூக்கிட்டு பெர்டோல்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெய்னரோட டைட்டன் ஃபார்மில் வந்து ஹூக் பண்ணி அவனுமே அவனோட முதுகில் ஏறிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம எமீருமே பார்த்தீங்கன்னா அவனோட முதுகில் ஏறிட்டா. ஸோ அவங்க நம்ம இறந்த கொண்டு போகிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருக்கிறாங்க. யாருமே ஆச்சரியப்பட தேவையில்ல, ஏன்னா அவங்கவுங்க குதிரை எடுத்துக்கிட்டு நம்ம இறனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, இந்த தடவை நம்ம இறனை மீட்காமல் விடவே கூடாது, நான் எப்படியாவது இறனை என் உயிரே போனாலும் சேவன் நான் கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு ஹேனஸ் கத்திட்டு இருக்கிறாப்புல. அதோட இப்போ சொல் முடிக்கப்பட்டதே.